சின்ன குழந்தை மாதிரி மூஞ்சல் ஏன் அந்த மூஞ்சல புனிங்க உட்காந்துனாரு சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம்? நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ண இடத்துக்கு போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளே இருந்து வந்து போர் அடிச்சிடுச்சு. ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா விருந்துன்னு சொல்லி எங்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிட்டாங்க. வீட்டிலே தான் இருந்தோம். இப்போ எங்கேயாவது போகலாமே அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியிருக்குமே. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, சாரீ கட்டுங்க, பூ வைங்க, சாரீ கட்டினா தான் நல்லா இருப்பீங்க, ஏன்னா கல்யாணம் ஆன புதுசில் வந்து நிறைய சாரீ கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து சாரீ கட்டியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ எப்படி இருக்கு சொல்லிட்டு சொல்லுங்கள், போகலாமா? ம், போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொன்னார். ஏன்னா இவரே வந்து சொன்னார், இங்கே வீட்டுக்குள்ளேயே இருந்து போகிறச்சு, ஏன்னா இவர் வந்து வெளியில் அதிகமாக போயிட்டு இப்போ வீட்டிலே இருக்க இவருக்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சு போல். அதனால் சரிவாக போகலாம் எங்கேயாவது அப்படின்றதுனால கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க போயிட்டு எதை வாங்கி தரீங்களா? என்ன வேணும் சொல்லு, வாங்கி தரேன். அப்பாடா, அங்கே போயிட்டு எதாவது சாப்பிடாம வர முடியுமா? அங்கே போயிட்டுனா நாங்கள் இருக்கிறத அவ்வளோ கடையாக இருக்காது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே பேசாமல் அங்கே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வீட்டில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு கிளம்புறோம் அப்படின்ட்டு. மதியத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான் போட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போகலான்னு. நான் கிளம்புனேன், பட் கிளம்பி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு மாறிடுச்சு. சரி எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்து இவர் போயிட்டக்குன்னு ஷர்ட் மாற்றிட்டு வந்துட்டாரு கிளம்புறோம் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கே இவர் சொன்னதை மாற்ற முடியுமா? அதனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி வாங்க இங்கே வந்து பேசி 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 போர் அடிக்க விட போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு போகலாம் இந்த இடத்துக்கு. ரொம்ப நாள் நாங்கள் மீட் பண்ண ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து போயிருந்தோம். அதோட லாஸ்ட், அதோட இன்னைக்கு தான் போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த நேரத்துக்கு வந்துருக்கோம் அப்படின்ட்டு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல் இந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருந்தோம். இப்போ இடத்துல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிவன் கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சிவன் கோயிலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்காரமாக வந்து போயிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இந்த இடத்துல வர முடியும், இதே பெஞ்சு தான், இதே இடம் தான். ஆனால் நான் மாற்றேன், இங்கே வந்து அவர் உட்காந்துருந்தாரு, இந்த இடத்துல நான் உட்காந்துருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு மீட் வந்து இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட் பண்ணி பேசணும். மீட் பண்ணியிருக்கோம், பட் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது கிடையாது அதான். ரொம்ப இருட்டா இருந்ததுனால நாங்க இடம் மாறி வந்துட்டோம். லைட் வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். அந்த இடத்துல குட்டி குட்டி பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் ஊஞ்சல் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே இருட்டாக இருக்குது, லைட் வெளிச்சமாக இருக்கிற இடத்த வந்து உட்காரலான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வந்துட்டோம். லைட் வெளிச்சத்துக்கு நடுவில் உட்காந்து இன்னும் எடுத்துகிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி அங்கே வந்து உட்காரும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் விளையாடிட்டு சர்க்கஸ்லாம் விட்டுட்டு வந்துருப்போம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஊஞ்சல் தள்ளி விடுறது இவரு தான் வரும், இவருக்கு எனக்கு போட்டி வச்சுக்கலாம் வந்து விளையாடி இருக்கோம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப கூட்டமாக இருக்குது, குழந்தைங்க கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரிக்குலாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் சிவராத்திரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரோம், வரலாம், ஜோடியாக வரோம். ஆமாம், ஏன்னா அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பார்த்துருக்கேன், சிவராத்திரிக்குலாம் வந்து கோயிலில் வந்து பார்த்துருக்கேன், ஆனால் பேசலை. அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பேச ஆரம்பித்தோம். சரி முத பார்க்கல, பட் பேசுறது கிடையாது. இவர் வந்து என்னை பார்த்துருக்காரு, ஆனால் இவர் வந்து நான் பார்த்தது கிடையாது. இவர் வந்து சொல்லியிருக்காரு, இவர் லவ் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இதில் இது அது தனியாக போகலாம் சொல்லிட்டு. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்தந்த இடத்துக்கு போகிறோன்னா அந்தந்த இடத்துல நடந்த நிகழ்வுகள் அதை பற்றி வந்து சொல்லலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இந்த இடத்த வந்து இதில் தான் நடந்துச்சு. இவர் வந்து என்னை இந்த இடத்த பார்த்துருக்காரு, ஆனால் நான் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பேசி ஈசி முடித்து ஃபைனலாக ஒரு இடம் வந்து சூஸ் பண்ணி இங்கே தான் வந்தோம். இங்கே தான் வந்து பேசுறதுக்கு வந்தோம். உட்காந்து பேசிட்டு ஜாலியாக அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு ஈவினிங்கே தான் போனோம். பேசிவிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு நம்பி போகிற மாதிரி போயிட்டோம் வீட்டுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த நாள். அதோட இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமாம், நினச்சேன் அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நாள் வரணும், கல்யாணம் ஆகிட்டு மொதல் முதல் இங்கே வரணும்னு நினச்சோம், அதே மாதிரியே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு மீட் பண்ண இடம் மறக்க முடியுமா? ஐயோ பேசிட்டேன்,
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பேசணுங்க பேசணுங்க பேசவே மாட்டிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. பாருங்க பேசிட்டாரு. இன்னும் போக போக ஸ்டார்டிங் தான் இது, போக போக இன்னும் நிறைய வந்து பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய வந்து பேசுவார். இங்கே மட்டும் பேசக்கூடாது, அங்கேயும் பேசணும். பேசுகிறேன் பாரு, நீயே பேச மாட்டேன், நானே எல்லாத்தையும் பேசிடுறேன். பேச்செல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேச முடியல, டப்பு கொடுக்க முடியல. இப்போ ரொம்ப சூப்பராக வந்து இந்த மாதிரி டைம்லாம் ஸ்டார்டிங்லாம் நான் கூட அவ்வளோவா பேச மாட்டேன். போக போக இவரும் வந்து நல்லா பேசுவார். ஊஞ்சல் விளாட்லாம் கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கு. பட் குழந்தைங்களாம் விளையாட்டு நல்லா அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். போனதுக்கப்புறம் விளையாடலாம் விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பல்லு வலி வேற இருக்கு. ரெண்டு நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல ஆனால் தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ பகல்லருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பல்லு வலி ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்துருக்கும் போல இப்போ வந்து பல்லு பிடுங்குற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பனி டைம்ன்றதுனால அங்கே பிடுங்க மாட்டாங்க. பிடுங்காததுனால நம்ம அதுக்காக ஊசியாவது எதாவது போட்டு இது பண்ணிடலாம். ஆமாம், ஏன்னா நீங்கள் தூங்கும்போது சொல்லிட்டு ரெண்டாவது நாள் நைட்டு போயிட்டு டேப்லெட் வாங்க சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் டேப்லெட் போட்டு வந்து படுத்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இது வந்துச்சு. இன்னைக்கு போயிட்டு சரி போயிட்டுன்னு கொஞ்ச நேரம் அங்கே விளையாடி, அதாவது நாங்கள் விளையாடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி அந்த இடத்தையும் காமிச்சிட்டு விளையாடிட்டு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு, இடத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் விளையாடி இருந்துட்டு அப்புறமா போயிட்டு விளையாடிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஊசி போட்டுக்கிட்டு போகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது ஊசி போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. பல்லு வலி தான் ரொம்ப 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 போட்டு தாக்கிட்டு இருக்கு. ஊசியில் டேப்லெட் வாங்கிட்டு பல்லு அப்புறம் பிடிங்கலாம். பல்லு வலி இல்லைன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன். அடுத்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்கு போகலாம் ஸ்டார்ட் பண்ணணும். போகலாம் நெக்ஸ்ட் பிளான் போட்டு போகலாம் ஒரு கோயிலுக்கு. இன்னும் இவருக்கு வந்து லீவ் இல்லை, மண்டே வரைக்கும் தான், மண்டே வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பார். அதுக்கப்புறம் எப்பயும் ரெகுலராக போகிற மாதிரி வந்து ஆகிடும். இவரும் ஆஃபீஸ் போயிடுவார், நானும் வந்து காலேஜ் போயிடுவேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின் என்னென்னா மேரேஜுக்கு அப்புறம் காலேஜ் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாமே இவர் கையில் தானே இருக்கு. இவர் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னார், யார் எது சொன்னாலும் சரி நீ மேரேஜுக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்ட்டாரு. ஏன்னா இவரும் வந்து ஒர்க் பண்ணுறாரு, நான் மட்டும் இப்படி வீட்டில் தனியாக இருப்பேன் அப்படின்றதுனால நீ எப்பயும் போல உன்னோட காலேஜ் லைஃப்பை வந்து நீ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து காலேஜில் அனுப்புவாங்க, நானும் காலேஜில் போவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நீ காலேஜ் டிகிரி முடிக்கிற அரியர் இல்லாமல் முடித்தா அது போதும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு நம்ம விளையாடிட்டு அப்புறம் வந்து கிளம்பலாம் போகலாம். சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊஞ்சல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக வந்தால் உட்காந்து விளையாடுவோம். ரெண்டு ஊஞ்சல் எங்களுக்காகவே ஃப்ரீயாக இருக்கும் எப்போ வந்தாலும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது குழந்தைங்க விளையாடிருந்தாங்க. இப்போ நாங்கள் முடிச்சுட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு. என் பொதுவாக என்னை வந்து அவர் தள்ளி விட்டுட்டு இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருக்கும். அப்போ ரொம்ப ஸ்பீடாக நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து போட்டி வச்சுக்கலாம் வந்து விளையாடிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. வச்சிட போகிறேன் டி. சின்ன குழந்தை மாதிரி ஊஞ்சல் ஏன்டந்த ஊஞ்சல பிடிங்க உட்காந்துனா இருக்கும். சத்தமா கேக்கல, ஜாலியா இருக்கா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ஜாலியா இருக்கு. விளையாடு விளையாடுங்க. சரி உட்கா நாட்டி வரேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போகிற பேக்கரிக்கு வந்து போயிட்டு பப்ஸு சாப்பிட்டேன். ஆளுக்கு ஒரு பப்ஸு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பல்லு வலியிலையும் நான் பப்ஸு சாப்பிட்டு வரேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மெடிக்கலுக்கு போய் சரி மாத்திரை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.